உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. www.kathijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, கோயம்புத்தூர் என்றாலே சர்ச்சைக்குரிய ஒரு பூமியாக, பதட்டமான பூமியாக இந்த பாஜக RSS தொடர்ந்து வைத்து கொண்டு வருகிறது. இது எல்லாத்துக்கும் தெரியும். கோவையில் என்றைக்கும் இந்து முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து முஸ்லீம்கள் மீது அவதூறு செலுத்தக்கூடிய விஷயத்தில், குறிப்பாக இந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒவ்வாதவர்கள், அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் மனிதநேயமற்றவர்கள் என்ற பல விஷயத்தை இந்த பாஜக சித்தரிச்சுட்டு வருது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு கையில் எடுத்திருக்க பொருள், ஆல்ரெடி கையில் எடுத்ததை தான் மீண்டும் எடுத்து இன்னைக்கு சிக்கியிருக்கிறாங்க, பிரியாணி ஜிஹாத் என்ற தலைப்பின் வாயிலாக. முஸ்லீம்கள் எல்லாமே பிரியாணி ஜிஹாத் செய்கிறார்கள். அது என்னடா பிரியாணி ஜிஹாத்னு கேட்டால், உணவில் போதைப் பொருட்களை கலந்து அல்லது விஷ பொருட்களை கலந்து இந்து ஆண்களை, குறிப்பாக இந்து ஆண்களை இவர்கள் மலட்டுத்தன்மை மிக்கவர்களாக கருத்தடை ஏற்படுத்தும் விதமாக பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். இதன் மூலம் இவங்க என்ன சாதிக்க நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை கூடிக்கொண்டே செல்லும், இந்துக்களுடைய ஜனத்தொகை கம்மியாகும், அதன் மூலம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வருவார்கள், அவர்கள் இந்த நாட்டை மீண்டும் ஆட்சி செய்வார்கள். எவ்வளோ பெரிய பிளான் இல்லை, நினச்சி கூடி பார்க்கல. RSS பாஜக இந்த பிளானை இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு செலுத்தி இதன் மூலம் இன்றைக்கி ஒரு பிரிவுவாத அரசியலை முன் வச்சிருக்கு. அந்த அரசியலின் நீட்சியாகத்தான் கோயம்புத்தூரில் இந்த விஷயத்தை பாஜக RSS சிந்தனை கொண்ட, சனாதன சிந்தனை கொண்ட ஒரு 9 நபர்கள் ட்விட்டரில் ட்வீட்டு போட்டிருக்காங்க. இப்படி வந்து முஸ்லீம்கள் பிரியாணி ஜிஹாத் செய்கிறாங்க. அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் நபர் குல்லா போட்டு பிரியாணியை பகிர்ந்தளிக்கிறாரு ஒரு ஹோட்டலில். அதில் ஹிந்து நபர்களுக்கு போதைப் பொருள் கலந்த, அதாவது மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும் விதமான போதைப் பொருள்கள் கலந்த பிரியாணி வைக்கிறாரு. முஸ்லீம்களுக்கு நல்ல பிரியாணி வைக்கிறாரு, அதாவது எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத பிரியாணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்கள் அடங்கிய ட்விட்டை தான் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த 9 நபர்கள் மீதும் சைபர் கிரைம் வழக்கு தொடுத்து இன்றைக்கி அவர்களை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்து விசாரிச்சிட்ருக்கிறாங்க. இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவானனால அவர்கள் மேலே கேஸ் போட்டு காவல் கண்காணிப்பில் இன்றைக்கி எடுத்து இதை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் பிரியாணியின் மூலம் ஒரு ஜிஹாது செய்கிறார்கள் என்பது உணவை வைத்து எவ்வளோ மட்டமான ஒரு அரசியல்னு பாருங்கள். பொதுவாக பிரியாணி அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சியான உணவு, எல்லா சந்தோஷமான தருணங்களும் நாம் சாப்பிடுவோம். குறிப்பாக ரம்ஜான் பக்ரீத் காலங்களில் முஸ்லீம் அல்லாத நமது சகோதரர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த பிரியாணியை அன்போடு கொடுப்போம். அது அவர்களும் பிரியமாக கேட்டு வாங்குவாங்க, என்னப்பா ரம்ஜானுக்கு பிரியாணி இல்லையா அப்படின்னு. ஆனால் இந்த பிரியாணியை கடந்து, இந்த உணவை கடந்து முஸ்லீம்கள் மத்தியில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், நற்பண்புகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தபோதும் அது கூடுதலாக வரக்கூடிய காலங்களையும் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இந்த பிரியாணி என்ற அந்த ஒற்றை சொல் ஹிந்து முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவாக இருக்குது. மட்டனு, சிக்கனு, பீஃப், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ மனதார சாப்பிட்லாம். அத்தகைய பிரியாணியில் முஸ்லீம்கள் இப்படி வந்து கருத்தடை மாத்திரைகளை உள்ள வந்து செலுத்துகிறாங்க, விஷப்பொருட்களை செலுத்துகிறாங்க. இதன் மூலம் ஹிந்து ஆண்களை வந்து குழந்தை பெற முடியாத ஒரு சூழலில் தள்ளுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடூரமான பிரச்சாரம்னு சொல்லலாம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இஸ்லாமிய வெறுப்புணர்வு இருக்குது, இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தக்கூடிய வேலை இருக்குது. அதில் யூதர்களாகட்டும், இன்னும் மிஷினரிகளாகட்டும், இன்னும் இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த பிச்சுக்களாகட்டும், பல்வேறு நபர்கள் இஸ்லாமை எப்படியாவது டேமேஜ் பண்ணும், இஸ்லாமியர்களை பொது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தணும். அப்போ இந்த விஷயம் முதன் முதலாக இலங்கையில் தான் ஏற்படுச்சு. இலங்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் முஸ்லீம் நடத்திட்டு வராரு. இந்த ஹோட்டலில் இப்படி கருத்தடை சாதனம், அதாவது குழந்தை பெற முடியாத மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை ஒரு பிரியாணியில் கலக்கிறான்னு ஒரு பொய் பிரச்சாரம் பரவுது. பரவுன பின்னாடி காட்டு தீயாக பரவுது, அந்த கடை சூறையாடப்படுது, உடைக்கப்பட்டு கலவரம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுது. இது ஏற்பட்ட பின்னாடி உணவுத்துறையெல்லாம் அங்கே வந்து ஆய்வு செய்கிறாங்க. அந்த பிரியாணி எடுத்து செக் பண்ணால் ஸ்டார்ச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள், உணவில் இருக்கக்கூடிய மூலப்பொருள் மட்டும்தான் இருக்குது தவிர இதில் எதுவுமே கலக்கப்படவில்லை என்ற செய்தி வருது. அப்போ ஒரே ஒரு பொய் செய்தி தான் முஸ்லீம் இப்படி கலந்துட்டான்னு ஒரு மிகப்பெரிய கலவரத்திற்கு இட்டு செல்கிறது. அதனால் ஒரு செய்தியை நாம் சொல்லும் முன்னாடி அதை 1 to 100 டைம் ஆய்வு செய்து நம்ம சொல்லிடணும். ஏன்னா ஒரு நபர் அதை பகிர்றான் அப்படின்னா 100 நபர்கள் பகிரக்கூடிய சமயத்தில் அது பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி கூட மெய்யாக மாறுகிறது, அது மிகப்பெரிய கலவரத்தில் கொண்டு போய் முடிகிறது. இது ஒரு செய்தி. இரண்டாவது, ஒரு முஸ்லீம் மருத்துவர் கிட்டத்தட்ட 4000 ஹிந்து பெண்களை
வேணுமென்றே கருத்தடை சாதனங்களை கொடுத்து அவர்களுக்கு குழந்தை பெற முடியாத ஒரு சூழலில் ஆக்கிட்டாருன்னு சொல்லக்கூடிய செய்தி. இதுவும் ஆய்வு செய்யப்படுது, அது பொய்யான செய்தின்னு வருது. ஸோ இது பௌத்த பிச்சுக்கள், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய பல்வேறு நபர்கள் செய்த சூழ்ச்சியினால் நடைபெற்றது. இந்த தியரி அப்படியே எடுத்து பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. என்ன பேர்? இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு தங்களுடைய பெயரில் இயங்கிக் கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை பல ஆண்டு காலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் இந்த 9 நபர்கள் சிக்கியிருக்கிறாங்க. மொதல் இந்த ஆர்எஸ்எஸ் முட்டாள் சங்கிகள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு நபருக்கு மலட்டுத்தன்மை அல்லது கருத்தடையை ஒரு ஆணுக்கு ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு உணவின் மூலமாக உணவில் கலந்து ஒரே நாளில் ஏற்படுத்த முடியுமானா, அது மருத்துவ ரீதியாக எந்த சான்றும் கிடையாது. மொதல் மலட்டுத்தன்மைன்னு என்னென்னு பார்க்கணும். இயல்பாகவே அவனுடைய ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஸ்பேம்ஸ் இருக்குல்ல, நுத்ஃபா என்று சொல்லக்கூடிய விந்தணு, இதோடைய தன்மை என்பது ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த தன்மை என்னாகும், உணவுப் பொருள்னால, கிளைமேட் சேஞ்சால், தீய பழக்கங்கள்னால இந்த மலாட்டுத்தன்மை என்பது ஏற்படும். இப்படி மலாட்டுத்தன்மை ஆயிடுச்சுன்னா என்னென்னா அவர்கள் குழந்தை பெற்றுக்க முடியாது, அவ்வளோதான். ஸ்பேம்லாம் வரும், அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிற பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. அது இன்றைக்கி பாருங்கள், ஆண்களை தாண்டி பெண்களை நோக்கி தான் அது பாயும். பொதுவாகவே பெண்கள் மீது தான் அந்த வசைப்பாடப்படும், இவன் மலடி அப்படின்னு. ஆனால் அதற்கான காரணம் யாராக இருக்கும்னு கேட்டால், இரண்டு நபர்களுக்கு உண்டான உடல் கூறாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கி தொடர்ந்து கட்டமைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பெண்கள் தான் இதற்கு முக்கிய காரணம் இந்த விஷயத்தில் அப்படின்னு. ஸோ முறையான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது அதோடைய பார்வை. அப்போ கருத்தடை அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். கருத்தடைன்னா என்ன? எல்லாமே அவனுக்கு இருக்கும், எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கும், நுத்ஃபா தெளிவாக இருக்கும், அதோடைய ஸ்ட்ரென்த்தன் அதிகமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் அதை ஒரு வேளை செலுத்தி விட்டால், நுத்ஃபாவை பெண்ணிடம் செலுத்தி விட்டால், அது குழந்தையாக மாறக்கூடிய சமயத்தில் அதை கலைக்கக்கூடிய, அந்த உயிரை கொல்லக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று, இந்த காண்டம் போன்ற கருவிகள் குழந்தை ஃபார்மாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, அதுவும் இன்றைக்கி ஹராமான வழியில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. கருத்தடை மாத்திரைகள் அப்படி தான், ஒருவேளை பயன்படு அந்த காண்டம் இல்லாமல் உடல் உருளில் ஈடுபட்டு குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னா, அந்த குழந்தையை அழிப்பதற்கு, அந்த உயிரை கொல்லுவதற்கு இன்றைக்கி கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ இதுதான் சூழல். ஆனால் ஒரு ஆண் தொடர்ந்து பிரியாணி சாப்பிட்றதுனால பிரியாணியில் இந்த மலட்டுத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று இவங்க கலக்கிறாங்க முஸ்லீமில், அப்படிங்கிறனால ஏற்படுமான வாய்ப்பு கிடையாது. ஒரு நபர் ஒரு ஹோட்டலில் ஒரு நாள் பிரியாணி சாப்பிடுவான், தொடர்ந்து அங்கே சாப்பிட்டேவா இருப்பான், இது ஒரு கேள்வி. தொடர்ந்து அந்த பிரியாணியில் போடுவதன் மூலம் இவனுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவான்னு கேட்டால், அதுவும் கிடையாது. அப்போ இது 100% பொய்யான செய்தி தான். இதெல்லாம் தாண்டி ஜூஸில் கலக்கிறாங்க, உணவுப் பொருளில், தண்ணியில், முஸ்லீம்கள் பல இடங்களில் கலக்கிறாங்க. இது ஆண்களுடைய மலட்டுத்தன்மை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கருத்தடை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த கருத்தை கொண்டு சேர்த்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது முற்றிலுமான பொய்யான செய்தி. அப்போ இதன் மூலம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களை தனிமைப்படுத்துகிறாங்க. இந்துக்கள்லாம் முன்னாடி மாமன் மச்சனாக பழகிட்டு இருந்த சூழல் இருக்குது, இன்றைக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு சில ஐயம் வருது, ஒருவேளை கலந்திருப்பானோ. அது எங்கிருந்து வருதுன்னா, இஸ்லாமிய தீவிரவாதம்னு ஒன்று வருது இல்லை, அதுலேருந்து தொடர்ச்சியாக நீட்சியாக ஒருவேளை முஸ்லீம் இப்படி பண்ணியிருப்பானோ, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் கூட இன்றைக்கி நல்லா இருந்த நபர்கள், இந்துக்கள் கூட சில நபர்களுக்கு இது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் சனாதன கொள்கை என்ன பண்ணியிருக்குன்னா, இஸ்லாமிய வெறுப்புணர்வை நிறுவனமயமாக்கியிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக நபர் மட்டும் இஸ்லாமிய வெறுப்பில் கிடையாது, சாமானியருக்கான் முஸ்லீமை வெறுக்கிறதுல. ஜொமேட்டோ சுகி போன்ற உணவு பொருட்கள் என்ன விஷயம் இருக்குது, அதில் ஒரு நபர் கொண்டு போய் உணவு கொடுக்குறான், ஒரு ஹிந்து நபர் வேணாங்கிறான். ஏன்? நான் சொன்ன மாதிரி தான், உணவு பொருளில் ஏதோ ஒன்று கலந்து வச்சுருப்பான் முஸ்லீம்கிற அந்த, உன் பேர் என்ன முஸ்லீமா, உன்னுடைய உணவு எனக்கு வேணாம், உன் பேர் என்ன முஸ்லீமா, உன் காரில் நான் பயணிக்க மாட்டேன். அப்போ இந்த மனநிலை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சித்தரிப்பின் காரணமாக தான் வருது. யார் என்ன செய்தாலும் சரி, இஸ்லாமிய சமூகத்தை இந்த சமூகத்திலேருந்து அப்புறப்படுத்த நினைத்தாலும் சரி, நிச்சயமாக நம்மை படைத்த இறைவன் அப்படி நம்மை கைவிட மாட்டான். மாறாக நமது தொப்புள் குடி சொந்தங்களாக இருக்கக்கூடிய இந்து சொந்தங்கள் நிச்சயமாக நம்மை விளங்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் கிடையாது. பிரியாணியை அன்பார மனிதநேயத்தோடு அன்போது வழங்கக்கூடிய ஒரு உணவாகத்தை இன்றைக்கி வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனால் இதோடைய யதார்த்த களம் என்பதை நிச்சயமாக இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். மேலும் கோயம்புத்தூரில் இந்த போன்ற விஷயங்களை தொடர்ந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பிளான் இருக்குது. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர், இது போன்ற சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய செயல்பாடுகளும் அவதூறுகளும் அதிகமாக இருக்குது. அதற்கு பின்புலமாக பல விஷயங்கள் இருக்குது. இது காவல்துறை நிச்சயமாக கூடியவர்கள் கையாள வேண்டும். உளவுத்துறை கூடிய விரைவில் இவர்கள் மீது வழக்கு போட வேண்டும். இவர்களை கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும். கடந்த சில மாதங்களில் கோயம்புத்தூரில் ஆர்எஸ்எஸ் பாஜக நபருடைய வீடுகளில் துப்பாக்கி எடுக்கப்பட்டிருக்குது.
அவர்கள பல வழக்குகள் போடப்பட்டிருக்குது. அப்போ இங்கே ஏதோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்களோங்கிற ஐயம் சாமானிய மக்களுக்கு எழுது. இது போன்று வெள்ளை மற்றும் கருப்பின மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாரபட்ச செயல் நடைபெற்றுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை இன மக்கள் எல்லாமே கருப்பின மக்களை தொடக்கூடி மாட்டாங்களாமா, கருப்பின மக்கள் எல்லாமே அந்த வெள்ளை இன மக்களுடைய பெண்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க, அவர்கள் நம்மளை தொடக்கூடி லாக்கி கிடையாதவர்கள், கருப்பு என்பது மிகப்பெரிய டெட்டி அசிங்கம் சொல்லக்கூடிய தூய்மைவாதத்தை வெள்ளை இன மக்கள் எல்லாமே முன்வைக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. அந்த சூழலில் அவர்கள் தூய்மை வாயத்தை மட்டுமே பேசினாங்க, அவர்களை எல்லா மக்கள் மத்தியிலிருந்து தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஜாதிய வேறுபாடு. இன்றைக்கு கூட ஒரு கிணத்துல குளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. குளிச்சுட்டு வரும்போது ஒரு யோசனை வந்துச்சு, இந்த கிணறுடைய ஓனர் ஒருவேளை இருக்க மாட்டார், ஒருவேளை ஒரு சாதி வழிபிடித்த நபராக இருந்தால் ஒரு முஸ்லீம் குளிக்கக்கூடிய எண்ணெய் அனுமதிப்பார், என் பக்கத்திலே ஒரு மாரிமுத்தோ ஒரு குப்புச்சாமியோ ஒரு கருப்புச்சாமியோ அந்த தினத்தில் குதிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணீரை மாசு அடைந்தார் போல அந்த தண்ணீருக்கு பூஜை போட்டு அதை தூய்மைப்படுத்த முயற்சி செய்வார். காரணம், இவன் கீழ்ஜாதிக்காரன், இவன் தண்ணியில் குச்சனா அந்த தண்ணி தீட்டாயிரும், அந்த தண்ணி என்னுடைய வயலுக்கு பாய்ச்சேன்னா என்னுடைய நெற்கதிர்கள்லாம் கருகி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதி வரி கொண்ட மனநிலை என்பது எல்லாத்தான் செய்யும், இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் வந்துச்சு. அப்போ உலகத்தில் கூடிய எல்லா மனிதகுல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரமாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே காணப்படுது. மனிதர்கள் எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமாக தான் பல வருடங்களாக இருக்குது. ஒரு கருப்பனை விட வெள்ளவன் வெள்ளையனோ அல்லது வெள்ளையனை விட கருப்பனோ சிறந்தவன் கிடையாது. அவன் நிறத்தாலோ உயரத்தாலோ எப்படி இருந்தாலும் சரி, அவன் பணக்காரனாகவோ ஏழையாகவோ எப்படி இருந்தாலும் சரி, இறைவன் மத்தியில் யார் சிறந்தவன் தெரியுமா, இறைவன் மத்தியில் யார் அன்புக்குடையவன் தெரியுமா, நிச்சயமாக இறையச்சம் கொண்டவன், இறைவனை பயந்து அவன் கட்டளைகள்படி நடப்பவன் மட்டுமே இறைவனுடைய பார்வையில் சிறந்தவனாகவும் அழகானவனாகவும் உயர்ந்தவனாகவும் காணப்படுகின்றான் என்ற அந்த தத்துவத்தை தான் முஸ்லீம்கள் இன்றளவும் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். அதனால தான் பாருங்கள், மசூதியில் கூடி போகக்கூடிய சமயத்தில் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும், சமூகத்தில் எவ்வளோ பெரிய புகழுடைய உச்சிக்கே இருந்தாலும், சமூக அந்தஸ்து பெற்றாலும், அவர் கடைசியாக தொழுக வந்தால் கடைசியாக தான் நிற்கணும், அவ்வளோதான். அவர் வந்து சமூகத்திலேயே உயர்ந்த நபர் என்பதற்காக எல்லாரும் வழிபட்டு அவர் முன்னாடி போய் தொழுகையுடைய நிலையில் நிற்க முடியாது. அப்படி தான் இஸ்லாமிய சமூகம் உலகம் முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த பக்குவத்தை பெற்ற முஸ்லீம்கள் எல்லாமே, முஸ்லீம்கள் இது என்ன வெறுப்பு பிரச்சாரம் வச்சாலும் சரி, பிரியாணியில் என்ன மருந்து கலந்தாலும் போய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி, நிச்சயமாக அதை முறியடித்து காட்டுவார்கள். காரணம், அவர்களுடைய இயல்பை மனிதநேயம் என்பதாக தான் காணப்படுகிறது. இரண்டாவது, இதை தொடர்ந்து நம்ம எப்படி பிரியாணி ஜிஹாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி லவ் ஜிஹாதுங்கிற டாபிக் நிறையா பேசியிருக்கிறோம். அதை ஒட்டி கேரளா ஸ்டோரிங்கிற படம் வந்துச்சு, அது வெறுப்பு பிரச்சார படம். 32,000 ஹிந்து பெண்களை முஸ்லீம்கள் எல்லாமே சேர்ந்து மதம் மாற்றி ஐஎஸ்ஐஎஸில் சேர்த்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசப்பட்டன. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய சங்கி ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம் செலுத்தியிருக்கிறார். மென்மையான முறையில் கொடூரமான இந்த செயலை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க, இந்த படக்குழுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஆளுநரை இந்த பூமியில் இருக்கக்கூடக்கூடாது. தமிழ்நாடு என்ற அமைதியான இந்த பூமியில் ஆளுநரை ஓட ஓட விரட்ட வேண்டும் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனால் ஸ்டாலின் வந்து மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட போய் கேட்கிறது மனு வைக்கிறது என்பது ஏற்புடையது கிடையாது. அவருக்கான தகுதியை ஆளுநர் என்ற தகுதியை இழந்துட்டார். போஸ்ட்மேன் வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கிறார். அவர்கிட்ட போய் முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பேசுகிறது, முஸ்லீம்களுடைய ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை சம்பந்தமாக அவர்கிட்ட மனு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட முட்டாள்தனமான செயல் தான். அதனால் ஸ்டாலின் அரசு கூடுதலாக இந்த ஆளுநர் மேலே பல்வேறு விஷயங்கள் குற்றச்சாட்டுகளை செலுத்தி ஆளுநரை மத்திய அரசு ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வைக்க வேண்டும். இறுதியான ஒரு செய்தி, பிரதமர் மோடிக்கு உலகம் ஃபுல்லாக புகழாரம், எங்கு சென்றாலும் மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய புகழாரங்கள் இன்றைக்கி பாஜகவுடைய கோட்டையில் பறந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன நம்ம தலைவன் சாதிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கொடுங்களை, அது மாதிரி தான் போயிட்டுருக்குது. இப்போ 2026 செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அறிவிப்புகள் கூட, இதற்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல நபர்கள் பேசுகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மாநாடுன்னு சொல்லக்கூடிய மாநாடு பப்புவா நியூகுனியான்னு சொல்லக்கூடிய தீவில் நடைபெற்றுச்சு. இந்த தீவில் பிரதமராக இருக்கக்கூடிய ஜேம்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர் இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சு நடத்துகிறாரு. இந்திய சார்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. அப்போ மோடி அவர்கள் சென்றிருக்கிறாரு. இந்த வருகையில் மிகப்பெரிய ஒரு புகழாரங்கள் பேசப்படுகிறது. மிகப்பெரிய உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடந்திருக்காமா. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இத்தகைய மிகப்பெரிய பிரதமர், இந்திய மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பாதுகாப்போடும் வச்சிருக்கக்கூடிய பிரதமருக்கு, இந்த நாட்டுடைய பிரதமர் ஜேம்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர் பிரதமர் மோடிக்கு அவ்வளவு புகழாரம் செலுத்தி வரவேற்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள். அதே மாதிரி அந்த நாட்டுடைய மரபு என்னென்னா,
பத்து மணி அதாவது இரவு கடந்துருச்சுன்னா, சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் முதல் முறையாக பிரதமர் மோடிக்கு கிட்டத்தட்ட இரவு 10 மணி அளவில் வருகை தந்தபோது வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய மரபை மீறி அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. இரண்டாவது செய்தி என்னென்னா, முதல் முதலாக இந்திய பிரதமர்களே தீவுக்கு சென்ற முதல் பிரதமர் அப்படிங்கிற செய்தி. மூன்றாவது, இந்த ஜேம்ஸ்னு சொல்லக்கூடிய பப்புவா நியூகினியாவுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய காலை தொட்டு அப்படி குமுறுறார். அந்தளவு மோடியுடைய புகழ் வந்து கண்டம் கடந்து தீவளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஜகவுடைய கூட்டங்கள் எல்லாமே கொங்கரித்து கொண்டிருக்கின்றன. முற்றிலுமாக இது முட்டாள்தனமான செயல் தான் சொல்லலாம். ஜேம்ஸ் போன்ற அந்த தீவை கடந்து இருக்கிறனால அவருக்கு எதுவும் நெட்ஒர்க் கிடைக்கலையோ, இல்லை ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணலையான்னு தெரியல, அவரை பற்றி தகவல்களே தெரியல போல் இவரை வரவேற்றிருக்கிறார். அப்போ நிச்சயமாக இது முட்டாள்தனமான செயல்பாடுன்னு சொல்லலாம். இல்லை இதற்கு பின்னாடி இவர்கள் ரீதியான பாசிச அஜந்தாக்கள் ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம் தான் சொல்ல முடியும். ஏன்னா மோடி அவருடைய கோர முகத்தை பற்றி தெரிந்த ஒரு நபர்கள் கூட இந்தளவு வரவேற்பை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார். காலில் விழுந்து தொட்டு கும்புற அளவுக்கு இவர் என்ன பெருசாக சாதிச்சிட்டாரு? ஒன்றுமே சாதிக்கல, மாறாக மக்களை கஷ்டத்தில் தான் இந்த பிரதமர் ஆழ்த்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதலான செய்தியாக காணப்படுது. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.